உண்மையிலேயே முதலில் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிற இந்த வாய்ப்பு உருவாயிருக்கு. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. எப்படி தந்தை வந்து கலந்து கொள்ள முடியாத ஒரு விழாவில் தனையன்தான் தந்தை, அது மாதிரி இந்த நிகழ்வுக்கு எங்கள் பாலுமேந்திரா சார் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கு பதில் எங்கள் அண்ணன் பாலா வந்தது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். அவர் என் படங்களை கவனித்து அவர் சொன்ன அந்த கருத்துக்கள் எனக்கு ஒரு 1000 யானை பலம் வருது. ரொம்ப நன்றி அண்ணே. அதே மாதிரி இந்த படம் நான் கதை சொன்ன அன்று ஒரு அதிகாலையில் ஒரு வீட்டில் வச்சு ஆர்.கே. சுரேஷ் அவர்களுக்கு இந்த கதையை நான் சொன்னேன். கதை கேட்ட உடனேயே சுரேஷ் என்கிட்ட சொன்ன வார்த்தை எனக்குள்ளே அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துச்சு. மாமா, இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து கூட இந்த படம் நிச்சயம் பேசப்படுற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாப்புல. ஒரு தயாரிப்பாளராக, ஒரு இளைஞனாக, ஒரு பரபரப்பு, அந்த மண்ணுக்கே உரிய ஒரு ஆவேசம், வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற ஒரு துடிதுடிப்பு, வல் களஞ்சியம் அவர்களுடைய இளைய மைந்தன் தன்னோட படுக்கை அறையில் கூட உலக நடிகர்களுடைய படங்களெல்லாம் ஒட்டி வச்சு, அதில் தன்னோட படத்தையும் ஒரு மூலையில் ஒட்டி வச்சு, ஏன்னா காலையில் இருந்துச்சு அதை பார்க்குற ஒரு சினிமா காதலன் அப்படி தான் சொல்லணும். திரு ஆர்.கே. சுரேஷ், இந்த படம் இந்த அளவுக்கு மேலே வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் சுரேஷோட உழைப்பு. அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த தர்மதுரைன்ற டைட்டிலே சுரேஷ் சொன்னது தான். ஏன்னா ஏ இதுக்கெலாம் கைத்திட மாட்டேன், உங்களால் கூட்டு வந்தாளுங்க. ஏன்னா தர்மதுரை அப்படின்ற இந்த டைட்டிலே நான் ஃபஸ்ட்டு தர்மன் தான் டைட்டில் வச்சுருந்தேன். இல்லை மாமா, நீங்கள் தர்மதுரைன்னு வைங்க, இதோட ரீச்சே வேறு அப்படின்னு சொன்னாப்பிலாம். நான் சொன்னேன், இல்லைப்பா அது பழைய படம் மாதிரி ஆகிடாதா, நமக்கு இருக்கிற இயற்கையான ஒரு இதை பயத்தை சொன்னோம். இல்லை இல்லை, ஆனால் தர்மதுரைன்ற தலைப்பு இதில் வச்ச உடனே இந்த படப்போட எதிர்பார்ப்பு, அதே மாதிரி கதாநாயகிகளாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் இதாக பண்ணுங்க சில விஷயங்கள்லாம் சொல்லுவாப்ப. இந்த படம் உருவாவதற்கு இந்த அளவுக்கு மக்களிடையே போய் சேர்ந்ததுக்கு ஒரு தயாரிப்பாளராக என்னை விட வயதில் குறைந்த தம்பி ஆர்.கே. சுரேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு எனக்கு சத்தியமாக ஞாபகத்தில் இல்லை. அது வேகமாக ஒரு வாழ்கிறதுக்கான ஒரு தவிப்பு, நான் தவிப்பில் ஏதோ ஒன்று நான் செஞ்சேன். ஆனால் நான் ஏதோ செஞ்சுட்டு தான் நினச்சிக்கிட்டு என் பின்னாடியே ஒரு ஆள் வந்துக்கிட்டே இருக்காரு, அது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. இடம்பொருள் ஏவல் அப்படிங்கிற ஒரு படம் இன்னும் வெளியாகாத ஒரு நிலையில் ஒரு கதாநாயகன் என்னை தேடி வந்து, நீங்கள் இந்த படத்தில் இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னனால தான் இந்த படம் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. எதுவுக்கு நான் நன்றி அப்படின்லாம் நான் சொல்லலை, சேதுபடி என்னை என் படத்தையும் என் படத்தையும் நம்பி வந்ததுக்கு நான் மனதார சேதுவோட நெத்தியில் கொடுத்த முத்தம் தான் இந்த தர்மதுரை. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய எண்ணற்ற கலைஞர்கள் வந்திருக்காங்க. தம்பி சுகுமார், தம்பி சுகுமார் வந்து ஒரு பெரிய பெரிய பட்ஜெட் படங்களுக்கான ஒரு கேமராமேன். அவர் என்னை நேசித்து, அண்ணே இந்த படத்தை நான் பண்ணுறேனே அப்படின்னு வந்து ஒரு இராணுவ வீரை மாதிரி என் பக்கத்தில் நின்று நான் கேட்டதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்தாப்புல. ஸோ தம்பி சுகுமாருக்கு என்னுடைய நன்றி. என்னுடைய எடிட்டர் காசி விஸ்வநாதன், ஏன்னா என்ன கரை என்ன நாள் 24 மணி நேரம் நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படி செஞ்ச
காசி விஸ்வநாதன், தென்னரசு விஜய் தென்னரசு கலை இயக்குனர், புதுசாக அறிமுகம் ஒரு பெரிய படம் சிறப்பாக இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷனில் ஒரு குறுகிய காலத்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு படம். இந்த படம் சிறப்பாக வந்ததுக்கு பிஎஸ் கணேஷ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவருக்கு, இப்படி நிறைய பேருக்கு நான் வந்து நன்றி சொல்லணும். தம்பி சரவணசக்தி அவன் தான் முத முதல்ல என்னை சுரேஷ்டை கூட்டு போய் காமிச்சாப்பில். அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து பின்புலமாக இருந்த ஹை பவர் வெங்கட் சருக்கும் என்னோடய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அற்புதமான தருணத்தில் என்னோடய உதவி இயக்குநர்கள், அந்த பொட்டை காட்டில் நாயாக என் கூட பாடுபட்ட அந்த உதவி இயக்குநர்கள், என்னோடய அசோசியேட் டைரக்டர்ஸ், அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த அற்புதமான நிகழ்வு நடந்திருக்கு. அதேமாதிரி இந்த மனித தேனி, இவனுக்கு நான் வச்சுருக்க பேர் வந்து மனித தேனி. அது எல்லா பூவுலையும் பால் குடிக்கிறதுனால கிடையாது, போய் தேனை குடிக்கிறதுனால கிடையாது, சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால. அதனால் மனித தேனி நான் சொல்லுவேன். இந்த படம் இந்த அளவுக்கு போய் ரீச் ஆனதுக்கு தம்பி நிகழ்முருகனுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் என் படங்களுக்கு ஒரு இலக்கிய தன்மை வருது அப்படின்னா அவர் எழுதித்தர்ற வரிகள் ரொம்ப முக்கியமானது. இந்த படத்தில் அவர் தன்னுடைய முத்திரையை ரொம்ப ஆழமாகவே பதிச்சிருக்காரு. அதே மாதிரி என்னுடைய இசை நண்பன் சகோதரர் யுவன் சங்கர் ராஜா ரொம்ப வேகமாக எனக்கு இந்த படத்துக்கு தன்னுடைய பாடல்களை எல்லாம் கொடுத்தாரு. ரொம்ப அற்புதமான ஒரு இசை, பின்னணி இசை இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நன்றி யுவன் சார், ரொம்ப நன்றி. அதே மாதிரி திருமதி ராதிகா சரத்குமார், அவங்களோட வேலை செய்யணுன்றது என்னுடைய ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. இந்த படத்தில் அவங்க நடிச்சு கொடுத்தாங்க. அது மாதிரி நிறைய நண்பர்கள், நான் நலமோடு இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிற நிறைய நண்பர்கள் வந்து இந்த படத்தில் எனக்கு கை கொடுத்தார்கள். அந்த வகையில் அருள்தாஸ், நிறைய பேர் வரிசையாக சொல்லணும், எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் உருவாவதற்கு முழு காரணமாக இருந்த ஆர்கே சுரேஷுக்கும், அவருடைய தயாரிப்பு நிர்வாக குழுவுக்கும், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கார்த்திக் கருணாநிதிக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றையும் தாண்டி நான் தொடர்ந்து இயங்குவதற்கும் வாழ்வதற்கும் சதா எனக்காக பிரார்த்தித்து கொண்டிருக்கும் என் தாயாருக்கும் என் அன்பு மனைவிக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.